அதிமுகவில் ஒற்றை தலைமை என்பது தொண்டர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை ஓங்கி ஒழிக்கும் நிலையில் தீய சக்திகளுடன் இணைந்து சிலர் சதித்திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து முன்னாள் அமைச்சர் காமராஜிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். ஐயா, ஒற்றை தலைமை வேண்டும் என அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை ஒரே குழலில் ஓங்கி ஒழிக்கின்றனர். இந்த எண்ணம் உருவாக்கம் பெறுவதற்கான அடிப்படை காரணம் என்னங்க ஐயா? வணக்கங்க, நான் காமராஜ் பேசுறேங்க. ஒற்றை தலைமை வந்து காலத்தின் கட்டாயமாகிவிட்டதுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புரட்சித்தலைவர் MGR, அதுக்கு பின்னால் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 25 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள். அவர்களெல்லாம் ஒற்றை தலைமையாக இருந்துதான் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள். அந்த எண்ணம் தொண்டர்களிடத்தில் வந்துவிட்டது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மக்களிடத்திலையும் தொண்டர்களிடத்திலையும் நிர்வாகிகளிடத்திலையும் முழுமையான அளவிற்கு 100% அவரை ஆதரித்து அவருடைய தலைமையை ஏற்க வேண்டும், அது ஒற்றை தலைமையாக இருக்க வேண்டும் என அத்தனை பேரும் எண்ணுகிறார்கள். அந்த எண்ணம் எல்லா மட்டத்திலும் வந்துவிட்டதனால் ஒற்றை தலைமையே இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை மிகுந்து நிற்கிறது. அதனாலே தான் ஒற்றை தலைமை கோரிக்கை இன்றைக்கு வெகுவாக இருக்கிறது. அது வெற்றி பெற போகிற கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஹலோ. ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தொண்டர்களுக்கு நீங்க கூற விரும்புவது என்னங்க சார்? தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி, அவர் கட்சியை வழிநடத்துகிற விதம், இவைகளெல்லாம் அவர்கள் தங்களுடைய எண்ணங்களிலும் தங்களுடைய உள்ளங்களிலும் ஏற்றுக்கொண்ட தலைவராக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிற தலைவராக எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவர் ஒட்டுமொத்த தொண்டர்களாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக, மக்களாலே உருவாக்கப்பட்ட தலைவராக இருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இறந்த பொழுது பல பேர் கிண்டலும் கேலியும் செய்தார்கள். இவருடைய ஆட்சி 5 நாள் இருக்குமா, 5 வாரம் இருக்குமா, 5 மாதம் இருக்குமா என்று கிண்டல் கேலி செய்தார்கள். ஆனால் 4 ஆண்டு 2 மாதம் அதனை முழுமையாக நிறைவு செய்து மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றிய தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் மக்களாலே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக உருவாகி இருக்கிறார்கள். மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் தான் என்றைக்கும் நிலைத்து நிற்பார்கள். அந்த வகையில் எடப்பாடியார் அவர்கள் நிலைத்து நிற்கிற தலைவராக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள், இயக்கத்தினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த ஒற்றை தலைமைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மட்டும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். சரிங்க சார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சிக்குள் சமூக ரீதியான பிளவை ஏற்படுத்த திமுக போன்ற சில தீய சக்திகளோடு இணைந்து செயல்பட துரோகிகள் திட்டம் தீட்டியிருப்பதாகவும் அதனை ஊடகங்கள் வாயிலாக பரப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் யூகத்தின் அடிப்படையில் சில கருத்துக்கள் நிலவி வருது. அது பற்றி உங்களுடைய பார்வை என்னங்க சார்? இங்கே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த இயக்கத்திற்கு ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. இது புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய காலத்திலையும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதில் எத்தனை பேர் ஜாதியை பரப்பினாலும் சரி, வேறு எந்த விதமான விமர்சனங்களை செய்தாலும் அது எடுபடாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அதனை முறியடிப்பார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லோரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரே சொந்தம் தான் தவிர வேறொன்றும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வேன்.